இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தானூரை சேர்ந்தவர் சாகத் முப்பத்தி நாலு வயதான இவர் மீன் வியாபாரம் செய்து வந்தார் இவருக்கு முப்பது வயதான சௌஜத் என்கின்ற மனைவியும் நாலு வயதில் ஒரு குழந்தையும் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயது பசீர் என்பவருடன் அந்த மனைவி கள்ளக்காதலில் விழுந்தார் கணவர் வியாபாரத்துக்கு சென்ற பிறகு கள்ளக்காதலன் பசீருடன் ஊர் சுற்றி வந்திருக்கிறார் அந்த மனைவி மேலும் இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் இனிமை கண்டு வந்துள்ளனர் இந்த நிலைமையில்தான் பசீர் வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு சென்று விட்டார் இருந்தாலும் இவர்களுடைய கள்ளக்காதலும் போனிலேயே ஜரூராய் தொடர்ந்தது ஆனால் பிரிவின் வேதனையை தாங்க முடியாத கள்ளக்காதல் ஜோடிகள் ஒன்றாக சேர்ந்து வாழ முடிவு செய்தனர் இதற்கு சௌஜித்தின் கணவர் சாகத் தடையாக இருந்ததால் இரண்டு பேரும் சாகத்தை கொலை செய்துவிடலாம் என்று முடிவு செய்தனர் இதற்கு பசீரின் நண்பரும் ஒப்புக்கொண்டார் இந்த நிலைமையில்தான் வெளிநாட்டிலிருந்து வந்த பசீர் நண்பருடன் சேர்ந்து கொண்டு இரவோடு இரவாக சௌஜத்தின் வீட்டுக்கு சென்றார் கள்ளக்காதலன் வருகைக்காக கதவை திறந்து வைத்து காத்திருந்தார் சௌஜத் சொன்னபடியே டான் என வந்த பசீர் தூங்கிக் கொண்டிருந்த சாகத் தலையில் இரும்பு கம்பியால் பலமாக தாக்கினார் இதில் இரத்த வெள்ளத்தில் மயங்கினார் சாகத் அவர் இறந்துவிட்டதாக நினைத்த பசீர் உடனடியாக இடத்தை காலி செய்தார் பசீர் சென்றவுடன் சாகத் மயங்கி போன நிலைமையில் இருப்பதை உணர்ந்த மனைவி சௌஜத் வீட்டிலிருந்த மீன் வெட்டும் அறிவாளால் கணவனுடைய கழுத்தை அறுத்து துண்டாக்கினார் இதில் துடிதுடித்து உயிரிழந்தார் சாகத் இதனைத் தொடர்ந்து மர்ம நபர்கள் வீடு புகுந்து தன்னுடைய கணவரை கொன்றுவிட்டதாக நாடகமாடியுள்ளார் சௌஜத் தகவல் அறிந்து வந்த போலீசார் சாகத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை தொடர்பாக மனைவி சௌஜத்திடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் அதில் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து வாழ கணவன் இடையோராக இருந்ததால் அவரை கொன்றுவிட்டதாக ஒப்புக்கொண்டார் சவுஜத் இது தொடர்பாக பசீரின் நண்பரை கைது செய்த போலீசார் தலைமறையாக இருக்கக்கூடிய பசீரை தற்போது தேடி வருகிறார்களாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழர்களுக்கு தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்